இந்த தீபாவளி நேரத்தில் விபத்துகளை தவிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக 108 அவசர கால சேவை மையத்திற்கு சராசரியாக நாட்களில் ஒரு நாளைக்கு 12,000 கால்ஸ் வரும், 12,000 அழைப்புகள் வருவது வழக்கம். ஆனால் தீபாவளி நேரம் என்பதால் கூடுதலாக, அதாவது மொத்தம் சாதாரணமாக வர்றது 12,000 கால்ஸு, தீபாவளி நேரத்தில் நாளைக்கு அதே மாதிரி இன்றைக்கி தீபாவளிக்கு முதல் நாள் வந்து கிட்டத்தட்ட 20,000 கால்கள் வருவது வழக்கம். அது கிட்டத்தட்ட 60% அதிகமான கால்ஸ் வருவது வழக்கம். எனவே எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் சென்டரில் 3 ஷிஃப்டில் கூடுதலாக 50 பேர் பணியமர்த்தப்பட்டு மொத்தம் 194 நபர்கள் அழைப்புகளை ஏற்கும் முன்னும் அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு 194 பீப்புள் எக்ஸ்ட்ரா 3 ஷிஃப்ட்ஸ் போட்டிருக்காங்க. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வழக்கத்தை விட கூடுதலாக தீக்காயங்களும் மற்றும் சாலை விபத்துகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதனால் கூடுதலாக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அங்கே ஏற்கனவே ஸ்பெஷல் வார்டு இருக்குது, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸுக்கு 75 பெட்ஸ் இருக்குது. நேற்று நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் கூடுதலாக 25 பெட்ஸ் எக்ஸ்ட்ரா திறந்து வச்சுருக்கிறாங்க, அது இந்த தீபாவளி தீக்காயங்களுக்காக மட்டும். எனவே அதை எதிர்கொள்ள மேலும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், அவசரகால மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் அவசரகால மேலாண்மை மையத்தில் பணிபுரிபவர்களுக்கு தேவையான அறிவுரைகளும் பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நேரத்தில் சென்னை மற்றும் புதுக்கோட்டை அவசரகால மேலாண்மை மையங்கள் இணைந்து செயல்படும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த 3 நாட்களுக்கும் தடையின்றி ஆம்புலன்ஸுகளை இந்த இயக்கத்திற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் விபத்து நடக்கக்கூடிய பகுதிகள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் ஏற்கனவே தயார் நிலையில் அங்கு நிற்க வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 108 அவசர கால மேலாண்மை மையத்தை அழைக்க பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவாக நம்பர் 044-00-00-108 என்ற எண் வழங்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கடந்த 4 ஆண்டுகளாக தீபாவளி பண்டிகை என்று காலை 6 முதல் 7 வரை, அதேபோல் இரவு 7 முதல் 8 வரை மட்டுமே அதிக சத்தம் எழுப்பக்கூடிய பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு நேரம் நிர்ணயம் செய்திருக்கிறது. எனவே இதனை இந்த ஆண்டு பொதுமக்கள் பின்பற்றிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அரசு வெளியிட்டுள்ள நெறிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்புடன் பத்திரமாகவும் தீபாவளியை கொண்டாடுமாறு பொதுமக்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.